2022 May 6th வரைக்கு தானே உங்களோட நீட் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. மூணு கட்டமாக தானே இந்த வாட்டி அப்ளிகேஷன் இருக்குது. அது நார்மலி அப்படி தானே இருக்கும், லாஸ்ட் இயரும் அப்படி தானே இருந்தது. மூணு கட்டம் செப்பரேட்டாக உங்களுக்கு பண்ணலாம். ஒவ்வொரு கட்டமும் பர்ஃபெக்ஷனுடன் பண்ணி மெதுவாக பண்ணுறது தானே கொஞ்சம் நல்லது. ஆனாலும் நீங்கள் மூணு கட்டமும் முடிக்கிறதுக்கு தேவையான மொத்த இன்ஃபர்மேஷன்ஸும் அப்லோட் பண்ண வேண்டிய மொத்த விஷயங்களும் ரெடி பண்ணி வச்சு பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்னா கடைசி ஃபீஸ் கட்டுற வரைக்கும் ஒரே லேப்பில் உங்களால் பண்ணி முடிக்கவும் முடியும். அன்பான மாணவர்களே, அவசரப்படாதீங்க. இந்த வாட்டி கரெக்டாக என்டிஏ சொல்லியிருக்காங்க, அதாவது ரிலாக்ஸேஷன் டைம் இல்லை, கரெக்ஷனுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்ஷனுக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்குமா இல்லையா அது இப்பொழுது நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் கரெக்ஷனுக்கு வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் தானே அவங்க கரெக்ஷனுக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி வாய்ப்பு கிடைக்காது அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க. முதல் 10 நாளிலே அப்ளிகேஷன் எல்லாம் பண்ணி முடிக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. கடைசி ஒரு 4-5 நாள்களுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் முடித்தால் போதும். 5 நாள்கள் மொத்தமாக சர்வர் ப்ராப்ளம் ஆகிற விஷயமெல்லாம் கண்டிப்பாக வராது. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு 10 நாளுக்குள்ள முடியுங்க அப்படி உங்கள்கிட்ட சொன்னால் கூட நீங்கள் பதறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பதட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ளிகேஷன் ப்ராசஸ்னால் அது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தானே. நம்ம அவசரப்பட்டு ஓடி பண்ணும்பொழுது தானே அது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். என்னோடய அன்பான மாணவர்களே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட பேச வந்தது என்னென்னா, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்கும்ல, அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் உங்கள் கையில் PDF ஃபார்மேட்டில் ஃபோனில் இருக்கும். அது அப்படி இருந்தால் போதாது. இது நீட் எக்ஸாமினேஷனோட லாஸ்ட் வரைக்கும், ரிசல்ட் வரண வரைக்கும், கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வரைக்கும் உங்கள் கையில் இருக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள் தானே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது பிரிண்ட் அவுட் எடுங்க. PDF ஃபார்மேட்டிலிருந்து நீங்கள் அதோட ஒரு ஹார்ட் காப்பி டவுன்லோட் பண்ணி ஒரு புக்கு கையில் போட்டு வைக்கிற மாதிரி உங்கள் கையில் கண்டிப்பாக அது இருக்கட்டும். அது மட்டும் இல்லை, அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வாசிக்கணும், ரீட் பண்ணி புரியணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே யூடியூபர்ஸுக்கிட்ட எல்லாம் டவுட்டு கேட்டு இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் கிளியராக கொடுத்திருக்கும் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில். உங்களோட 99.9% கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் கிளியரான ஒரு பதில் இருக்கும். ஆனால் கையில் அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் போட்டு வச்சு அது ஒரு வாட்டி திருப்பி பார்க்கறதுக்கு கூட பொறுமை இல்லாமல் நீங்கள் மற்றவங்கள்கிட்ட டவுட் கேட்குற சிஸ்டம் ஜஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. நீட் எக்ஸாமினேஷன்னா உங்களோட இலக்கு அடையதுக்காக, அந்த ஒரு கனவுக்காக நீங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ப்ராசஸில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு தானே இந்த ஒரு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். அதுவும் நல்ல விதமாக நீங்கள் பண்ணணும். உங்களோட ஒரு பொறுப்பு தானே அது. அந்த விஷயம் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தானே நான் சொன்னது, நீங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் போட்டுவீங்க. அடிக்கடி அது திருப்பி பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வர வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நம்ம ஒரு NCERT டெக்ஸ்ட் புக்கு வேர்ட் பை வேர்டு, லைன் பை லைன் எப்படி தானே வாசிக்கிறது? ஒரு பென் எடுத்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு கீழே நம்ம அடிக்கோடு வரைந்து அப்படி தானே படிக்கும்ல? அதே ஒரு சிஸ்டம், அந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் மேலேயும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஓகேவா? அதாவது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு ரவுண்டு போட்டு அண்டர்லைன் பண்ணி அப்படியெல்லாம் வைக்கணும். ஜெனரலி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாமே அவங்களே நல்ல கலர்டு பேக்ரவுண்டில் கொடுத்திருக்கும். ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும் பொழுது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அது நம்ம தானே மார்க் பண்ணி போட்டு வைக்க வேண்டியது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் இம்பார்ட்டண்ட் அடையாளம் கொடுத்து மார்க் பண்ணி வச்சு அப்படி ஒரு சந்தோஷமுடன் நீட் எக்ஸாமினேஷனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முன்னாடி கொண்டு போகணும். ஃபோனுக்குள்ளே அந்த PDF ஃபார்மேட்டில் இருக்கிறது அடிக்கடி நோண்டி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். அது புக்கு உருவத்தில் இல்லை பேப்பர் உருவத்தில் உங்கள் முன்னாடி இருக்கும்போது உங்களுக்கு எப்போ வேணாலும் அது பார்க்கலாம், ரெஃபர் பண்ணலாம். அது வச்சு உங்களுடைய சந்தேகங்களுக்கு கிளியரான ஒரு பதில் கிடைக்கும். ஓகேவா?
உங்கள் அன்போடு ஜால்.